இதுவரை நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். Good morning from Madurai. Today we are going to see whether we can use a mask with a respirator like this. The answer is a strict no. Do not use a mask with a respirator. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய விழிப்பறிவு பகுப்பாய்வில் நாம் காணப்போவது இந்த மாஸ்கில் இந்த ரெஸ்பிரேட்டரோட ரொம்ப பேர் ஸ்டைலாக போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அது வந்து சரியா தவறா அப்படின்னா, தவறு மட்டும் இல்லை, அது மிகவும் ஆபத்தானது. ஏன் ஆபத்தானதுன்னு பார்க்க போகிறோம். என்னை பார்க்க வரீங்க, நான் நல்லா காத்தழுத்து இன்னும் உங்கள் மூஞ்சியில் ஊதுனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாஸ்க் அதே தான் பண்ணுது. நான் காற்றை நல்லா வெளியிலேருந்து காற்ற எடுப்பேன், இந்த இது வழியை சொர்றன்னு உங்கள் மேலே மூச்சு விடுவேன். ஸோ இந்த மாஸ்க் வந்து மிகவும் ஆபத்தானது. முதல்ல மாஸ்க் நம்ம எதுக்கு போடுறோம்? ஒரே ஆப்ஜெக்டிவ், எதுக்கு நம்ம மாஸ்க் போடுறோம்னா, மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காண்டி. நம்மகிட்ட வைரஸ் இருந்துச்சுன்னா நம்மகிட்டருந்து வைரஸ் வெளியில் போய் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் மாஸ்க் போடுறோம். முக்கியமாக நம்மளை காப்பாற்றிக்கிறோன்றது செகண்டரி, பட் ப்ரைமரிலி த ஆப்ஜெக்டிவ் இஸ் டு ப்ரொடெக்ட் அதர்ஸ். அப்படின்ன போது இந்த மாஸ்கே நிறைய மார்க்கெட்டுக்கு வருது. அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து இதை நிறையா மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு இதை மாதிரி வைரஸ் ப்ரொடெக்ஷன் சூப்பர் மாஸ்க் இதை போடுங்க அப்படின்னு நிறையா நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, ஆனால் நம்மளுக்கு விழிப்பறிவு வேணும் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா இந்த மாஸ்க் வந்து இது எப்படி ஒர்க் பண்ணுது? இந்த மாஸ்க் வந்து இந்த மாஸ்க் அணிஞ்சோம்னா நம்ம வந்து வெளியிலிருந்து வர்ற தூசி நம்மளுக்கு உள்ளே போகாது, வைரஸ்க்கு ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும், ஆனால் எல்லாமே வெளியில் வருது. இந்த மாஸ்குடைய பயன் என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டில் வந்து ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மகரந்த தூள் அலர்ஜி இருக்குது, இல்லை ஒரு இடத்துல பெயிண்ட் அடிக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு மைண்டில் ரொம்ப நேரம் வேலை செய்யணும், நம்மளுக்கு வெளியிலேருந்து பாதிப்பு வரக்கூடாது, ஆனால் நம்ம நல்லா மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும்னா இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணலாம். இந்த மாஸ்க்கு பயன்கள் இருக்குது, ஆனால் மருத்துவ பயன்கள் கிடையாது. இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரஸ். அப்படியே நீங்கள் ஒரு N95 மாஸ்க் யூஸ் பண்ணணும்னா இதை மாதிரி இந்த மாஸ்கில் ரெஸ்பிரேட்டர் இல்லாத மாஸ்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு தூரம் இந்த மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்கில் ஒரு அவுட்டர் கவர் இருக்குது, இது வழியே உங்களுடைய மூச்சு காற்று வந்து வெளியில் போய்கிட்டே இருக்கும். அதனால் இந்த வகையான மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த தடவை யாராவது இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், இது வந்து மாஸ்க் போடாததை விட மோசம், ஸோ இவங்க வந்து மாஸ்க்கை இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணவே கூடாது. விழிப்பாக இருங்கள், விழிப்பறிவுடன் இருங்கள். இது அப்படி உங்களுக்கு கரெக்டாக அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா தான் நீங்கள் வந்து இந்த நோயை பரவாமல் தடுக்க முடியும். ஹாவ் அ நைஸ் சண்டே, பை பாய், மீட் யூ அகைன், தேங்க் யூ வெரி மச். நகைகள் எடுக்க நான் மூணு விஷயத்தை பார்ப்பேன். தேர்ந்தெடுக்க நிறைய சாய்ஸ், கலப்படம் இல்லாத தங்கம் மற்றும் நம்பிக்கை, பாரம்பரியம் ராசி. இது எல்லாமே கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ்ல இருக்கு. அதான் என்னோட கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ், 61-62 லாரன்ஸ் ரோட் மற்றும் 39 சுப்ராய செட்டி தெரு, கடலூர் 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.